ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஒரு மிகப்பெரிய வியாதி இப்போ தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அது என்ன அப்படின்னா கனவில் கடவுளோடு காமம் வைக்கிற மாதிரி கனவு வர ஆரம்பிச்சிருச்சு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி அவங்கவுங்க எந்தெந்த மதத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த மதம் சார்ந்தவங்களை ஸோ இது எப்படி சாத்தியம் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அதுமாரி கடவுள் முருகன் பிள்ளையார் சிவபெருமான் ஜீசஸ் கிரைஸ்ட் இவங்க எல்லாருமே காமத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய படங்கள் இருக்கும் ஸோ அப்போ மனிதனுக்குள்ளே அந்த புத்தி வந்தது வந்துடுச்சு அது கனவிலும் வருது நினைவிலும் வருது ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி படங்களை யார் உருவாக்குவா கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் உருவாக்குவாங்க அல்லது அந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது நாஸ்திகர்கள் அவங்க ஒரு மதத்தை டேமேஜ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி உருவாக்குவாங்க சண்டை போடும்போதுமே கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசிக்குவாங்க ஸோ இப்படி ஏதோ ஒரு ஜென்மத்தில் வேறு மதத்தில் இந்து அல்லாத வேற ஒரு மதத்தில் பிறந்து இந்து மதத்தை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் அது அது மாதிரி சித்திரங்களை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க ஃபுல் டைம் கேட்டால் கலைன்னு சொல்கிறது அப்போ அது ஆழமாக பதிஞ்சிடும் ஆனால் அதற்கு பிறகு அந் அந்த மதத்துடைய கணக்கு கர்ம கணக்கு முடிந்த பிறகு மீண்டும் இந்து மதத்தில் பிறக்கும்பொழுது ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இப்போ அந்த ஜென்மத்தில் அவங்க எதை ஆழமாக அவங்க புத்தியில் பதிய வச்சாங்களோ அது வெளி வெளிப்படுது கனவில் சாப்போ அதிலும் அவங்க பெண்களாகவே பிறக்கும்போது ஏன்னா ஆண் ஆணாகவே பிறக்க மாட்டோம் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க சாப்பா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய குற்றமான பன்மையை கொடுக்குது ஸோ அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பக்தி புஸ்தகங்கள் அப்படியே கடவுளை காதலிக்கிறேன் திருமாலை காதலிக்கிறேன் தமிழ்லேயே கூட அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படியே காமத்தை தூண்டுற மாதிரி எழுதி இருப்பாங்க ஸோ அப்படி எழுதுனவங்க அதை படித்தவங்க இல்லை அதை உருகி உருகி படிக்கிறவங்க அவங்கள அறியாமல் அந்த ஒரு உள்ளுணர்வு வரும் அது ஆழமாக பதியுது இல்லை திரும்ப 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 படிக்கிறாங்க டெய்லியும் அப்படின்னா அது மனசில் ஆழமாக பதியுது அப்போ அடுத்த ஜென்மத்தில் தானாகவே அது கனவில் வர்றது அல்ல அல்லது அந்த ஜென்மத்திலுமே கூட கனவில் வந்திருக்கும் அல்லது இவங்களாகவே மனதால் நினைத்து பார்த்துருப்பாங்க அடுத்தது வேறு மதத்திற்கு போய் கோயிலில் உள்ள சிலைகள் இல்லையா காமத்தை தூண்டக்கூடிய சிலைகள் நிறையா இருக்குது ஸோ அந்த சிலைகள் ஆபாசமாக இருக்கக்கூடிய சிலைகள் மற்றவர்கள் அதாவது இந்து மதத்தை சார்ந்தவங்க அதை கடவுள் நினைக்கிறனால அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க பார்த்தாலும் கண்ணு திருப்பிட்டு போயிடுவாங்க பட் மற்ற மதத்தினர் வந்து ஃபுல்லாக அவங்க மனசில் ஆழமாக பதிவு வச்சிட்டாங்க அந்த மதத்துக்காரங்க இவங்க கடவுள் கிடையாதுன்ட்டு அதான் கடவுள் கிடையாது அப்புறம் என்ன அப்படின்னு அதை நினைத்து அவங்க காமத்தில் காமம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் வேணாலும் ஈடுபடுறது அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த சிலையை நினைத்து அவன் காமத்தில் ஈடுபடுறான் அல்லது ஒரு பெண் ஈடுபடுறா அப்படின்னா அவளுடைய மனசில் அது ஆழமாக பதியும் ஸோ அந்த ஆத்மா வந்து ஒரு ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்திற்கு அந்த ஆழமாக பதிந்த குணங்களை எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அடுத்த ஜென்மத்தில் அவள் இந்து குடும்பத்தில் பிறக்கும் பொழுது இந்த மாதிரி கனவுகள் வரும்போது அவளுக்கு ஷாக்காக இருக்குது ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாமி சிலையை உடைக்கிற மாதிரி சாமி சிலை மாதிரி பாத்ரூம் போகிற மாதிரி இந்த மாதிரி கல்லால் அடிக்கிற மாதிரி சாமியை இந்த மாதிரியெல்லாம் கனவு வருது ஸோ உங்களுக்கு தெரியும் இந்து மதம் இல்லாத மற்ற தர்மங்களில் வந்து அந்த மாதிரி சிலையை உடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ மற்ற மதத்திற்கு போய் அல்லது ஒரு வலுக்கட்டாயத்தின் பேர்னால் இப்போ மற்ற மதத்துக்காரங்க இந்தியாவை பிடிக்கிறாங்கன்னா அந்த நேரம் அவங்க முன்னாடி சிலையை உடைக்கிறது இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடும் பொழுது பிடிச்சோ பிடிக்காமலோ பிடிக்காமல் ஈடுபட்டாலும் அதுவும் உணர்வுபூர்வமாக பாதிக்கும் ஸோ அதுவும் ஆழமாக பதிவாயிடுது பிடிச்சு பண்ணாலும் அது பாதிக்கும் அதுவுமே ஆகிடும் ஸோ ரெண்டுமே அடுத்தது அவங்களுக்கு கனவுல ஆகும்போது அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்குது அதுலேயும் நல்ல இந்த ஞானம்லாம் கிடைச்ச பிறகு ஐயோ கடவுளே நாம் இப்படி பண்ணியிருக்கிறோமேன்றது மிகப்பெரிய தண்டனையாக இருக்குது அதேமாதிரி நாஸ்திகனாக இருந்தாலும் அதுவுமே அப்படி தான் ஆக்சுவலாக இந்த மாற்றங்கள் வந்து முன்ஜென்மத்தில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ திடீர்னு வேறு மதத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருச்சுன்னா அவங்களே அதை பண்ணியிருப்பாங்க வேறு மதத்தில் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் சிலை உடைக்கிறது ஃபோட்டோ கேட்கறது எல்லாமே அப்போ அது கூட அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சியை ஒருத்தம் பட் அது கனவாகவே வருது தொடர்ந்து வருது போது அதோடைய பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்ணாக பிறந்தால் இன்னும் பயங்கரமாக பாதிக்கும் ஏன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த பக்தி வந்து அதிகமாக ஆழமாக பக்தி பண்ணுறவங்க ஆனால் இந்த மாதிரி கனவுகள் எப்போ வரும் அப்படின்னா இவங்களுக்கு காமம்னா என்ன அப்படிங்கிறதை உணர ஆரம்பிக்கும்போது தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் அதற்கு முன்பு வராது ஸோ காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க கேட்குறாங்க அல்லது ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி கனவுகள் வர ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுது ஏற்கனவே ஒன்று இருக்குது அதை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வெறிக்குது கோபம் கூட அப்படி தான் இல்லையா இப்போல்லாம் குழந்தைங்க சின்ன வயசில் பயங்கரமாக கோபப்படுறாங்கல்ல அப்பா அம்மா பக்கத்தில் நிற்க முடியல அப்படி அப்படியே நெருப்பு மாதிரி எறிகிறாங்க ஏன்னா ஜென்மத்தில் அந்த மாதிரி கோபக்கார தாத்தாவோ பாட்டியோ அல்லது நடுவில் கூட இறந்துருப்பாங்க ஸோ அது அது அந்த குணம் அப்படியே வெளிப்படுத்துது அந்த ஸ்பார்க் வந்துருச்சுன்னா டக்குன்னு வந்துடுது தான் இப்போ இருக்கிற குழந்தைங்கள பெற்றுக்காமல் இருக்கிறது பெட்டரு ஏன்னா வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் அப்படியே பெற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆனாலும் நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் பத்திரமா வளர்த்தாலும் ஸ்கூலில் கோபத்தை தூண்டி விட்டுருவாங்க அது வேறு விஷயம் ஸ்கூலில் டீச்சரே திட்டுற குழந்தையெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்க இல்லையா எல்லாம் மற்றவங்க திட்டாட்டினா கூட உள்ளே இருக்குது எந்த நேரம் வேணாலும் வெடிக்கும் ஸோ திருமண மாணவர்களுக்கு அடிக்கடியே இந்த நினைவு வரும் ஆக்சுவலாக இப்போ வேறு மதத்திலே இருந்தாலும் வரும் இப்போ இந்து இல்லாத மதத்து ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறாங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்து கடவுளோடு காமம் வைக்கிற மாதிரி கனவு வரும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் காரணம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அப்படி பண்ணது வந்து இப்போ அவங்களுக்கு வெளிப்படுது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோபப்படவே மாட்டேன் இவன் மட்டும் கம்முன்னு இருந்தானா நான் கோபப்படவே மாட்டேன் நிறைய பேர் இதை சொல்கிறத பார்ப்போம் அம்மாலாம் சொல்லுவாங்க பையனை இல்லையா இவன் கம்முன்னு இருந்தா அல்லது கணவன் கம்முன்னு இருந்தால் நான் கோபப்படவே மாட்டேனே அப்போ தூண்டப்படாமல் இருந்தால் அந்த குணம் வராதுன்றான் அதே மாதிரி தூண்டுது இல்லை இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு தூண்டக்கூடிய விஷயமாக காமம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டா அந்த மாதிரி கனவு வராது ஸோ காமத்தை ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அது வராது ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானமே இந்த பூமி சொர்க்கமாக காமமற்ற உலகமாக இருந்துச்சு காமம் கோபம் பற்று பேராச சகங்காரமே இல்லாத பரிசுத்தமான உலகமாக சொர்க்கமாக கடவுள் படைத்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படி தான் இருந்துச்சு சொர்க்கமாக அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் தான் கோபம் வருது காரணம் உடல்னு நம்ம நினைச்சிட்டோம் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்விலே இருப்போம் அதனால பயங்கர ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான் அப்போ கடைசி நூறு வருடம் வந்து சொல்கிறாரு இப்போ நீங்கள் இந்த ஐந்து விகாரம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால செய்த காரியங்களினால தான் அதுதான் பாவமே அதனால தான் இவ்வளோ துக்கம் அனுபவிக்கிறீங்க உடல் வியாதி இயற்கை சீற்றம் இந்த மாதிரி ஸோ அதில் இருந்தாலும் நீங்கள் தப்பிக்கணும்னா மீண்டும் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி பரிசுத்த நிலை அடைங்க அதுக்கு மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் நிலைச்சிருங்க அழகக்கூடிய உடம்பு இல்லைன்ற உணர்வில் இருங்க அப்படிங்கிற ஸோ அந்த சக்தி வேணும்னா எப்பவுமே உடல் எடுக்காது சிவபெருமானை நினைக்கணும் அவரை தான் அல்லானு முஸ்லீம்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அப்போ காமம் கடவுளோட வைக்க முடியாது அப்போ கட அவங்க கனவுல வந்தது யாரு சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அவங்கள தான் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம் அது வேறு யாரும் இல்லை நாம தான் ஸோ அப்போ இன்னொரு காரணமும் இருக்குது சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து அங்கே காமமே இருக்காது குழந்தை பிறக்கும் நான் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கருவுறுவாள் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் ஆனால் நரகத்தில் வரும்பொழுது அதே தேவதைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காம உணர்வு வரும் ஸோ அப்போ முதன் முதலாக காமத்தில் ஈடுபடும் பொழுது இதுவரைக்கும் காமத்திலே ஈடுபடல அப்படின்னா என்ன அவங்க ஆத்மாவில் அது இல்லவே இல்லை அப்போ முதன் முதலாக அவங்களுக்கு காமத்தில் வரும்பொழுது அப்படி ஒரு குற்றமானப்பான்மை வரும் யோசித்து பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் காமத்தில் ஈடு விழுந்து கிடக்கிறோம் அப்போ கூட நமக்கு முதன் முதலாக காமத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக குற்றமானப்பான்மை வரும் ஆக்சுவலாக எப்போவுமே வரும் இல்லையா அப்போ இருக்கும்போது முதன் முதலில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அது எவ்வளோ உணர்வுபூர்வமான விஷயம் அது ஆழமாக பதிஞ்சதன் காரணமாகவும் இப்போவும் அது கனவில் வருது அப்போ அவங்க தேவதைகளாக உயிரோட்டமாகவே இருந்தாங்க இப்போ சிலையை மட்டும் வச்சு வழிபடுறோம் நாம் தான் அப்படி இருந்தோன்றதை மறந்துட்டோம் ஸோ அப்போ இன் இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா இந்த மாதிரி கனவு வரவங்க பெரும்பாலும் தேவதை ஆத்மாவாக தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ அப்படி ஒரு குற்றமான பன்மையும் வருது இந்த ஞானம் கேட்டாலே கண்டிப்பாக நீங்கள் தேவதை ஆத்மா தான் இல்லைனா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஸோ இப்போ நான் உடம்பே கிடையாது ஆத்மா ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா ஆத்மா அவரை தான் அல்லா தான் மற்ற மதத்தை சொல்கிறாங்க அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அவர் தான் கடவுள் அவரை நினைக்கிறோம் அவர் சொல்கிறதையும் கேட்குறோம் அவர் கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி ஞானம் கொடுக்குறாரு காரணம் நம்மள மாதிரி குழந்தையப்பே இருக்கிறதில்ல ஸோ அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம் எல்லா ராஜககதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக புதுக்கப்படுது யூடியூப் வெப்சைட்லலாம் இருக்குது அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவசியம் பாருங்கள் அதுதான் சிவபெருமான் கொடுக்குற ஞானம் அதை தினம் தினம் கேட்கணும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் புதுசு புதுசாக வரும் ஸோ காலையிலையும் சாயங்காலமும் கேளுங்க நான் இடைப்பட்ட நேரத்தில் அதில் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டை அசைப்போட்டுகிட்டே இருங்க தானாகவே காமம் கோபம் இது எல்லாம் உங்களை விட்டு போகும் ஏன்னா காமம் தப்புன்ற விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருப்பார் உடல் உணர்வுன்றதே தப்பு ஆத்மான்ற உணர்வுலே நிலைச்சிருங்க என் ஒருவனை நினைவு பண்ணிட்டே இருங்க கலியுகத்தின் எதையுமே பார்க்காதீங்க கேட்காதீங்கன்றார் பார்த்தும் பார்க்காம இருக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் காமம் கோபம் பற்றி பேராசாங்கிறது தூண்டிட்டு தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப வழியை கொடுக்கறது என்ன தெரியுமா அந்த பொண்ணு கூட இருக்கும் பொழுது நடந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப இங்கே பார்க்குற விஷயமெல்லாம் ஞாபகப்படுத்தும் ஒரு கலரை பார்த்தோம்னா மஞ்சள் கலர் சுடிதார் அந்த பொண்ணு போட்டது ஞாபகம் வரும் ஒரு பேரை பார்த்தா அந்த பொண்ணு பேரோடு ஒத்து போனது ஞாபகம் வரும் ஒரு சினிமா பாட்டில் நடிகை பார்த்தா இந்த நடிகை அவனுக்கு பிடிச்சதாச்சும் ஞாபகம் வரும் ஸோ திரும்புகிற பக்கமெல்லாம் அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் இந்த மாதிரி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது தான் இங்கே இருக்கிற எதையும் பார்க்காத இறைவன் நினைவு அவர் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கார் அவருடைய நினைவில் இருங்க நானும் ஒளிப்புள்ளி எல்லாருமே ஒளிப்புள்ளி இதே நினைவில் இருக்க இருக்கேன் ஆத்மான்ற உணர்வில் நிலைபெற நிலை பெற காமம் கோபம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் உடலே இல்லை என்பது தானாகவே அந்த காமம் சார்ந்த கனவுகள் இதுன்னு இல்லை எந்த காமம் சார்ந்த கனவுமே வராமல் போயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நல்லதும் கூட ஏன்னா கடவுளையோட காமம் வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்கிற அந்த வைராக்கிய உணர்வே சீக்கிரமாக காமத்தை வெல்ல வச்சிடும் ஏன்னா காமத்தை வெல்றது சாதாரண விஷயம் கிடையாது அதிலும் குறிப்பாக அதிகாலை அதிகாலைன்றது காலையை ரெண்டு மணி அல்லது நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது நான் ஆத்மா என்னுடைய தந்தை சிவபரமாத்மா பரிசுத்தமானவன் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன் ஏன்னா நாராயணன் தான் முதல் பதவி உயர்ந்த பதவி இருக்கிறதுலே உயர்ந்த பதவி சரி அப்போ அப்படி இருந்த அதுதான் நம்ம லட்சியன்றதுனால அப்படி நினைக்கணும் நினைக்கும்போது தான் நம்ம அதுக்கு ஈக்குவலாக முடியும் ஸோ மீண்டும் நான் நாராயணன் ஆக போகிறேன் காமம்னால் என்னென்னே தெரியாத பரிசுத்தமாக இருந்தேன் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கணும் அப்போ நாராயணனாலே பரிசுத்தமானவர் மகாலட்சுமினாலே பரிசுத்தமானவங்க ஸ்ரீராமர்னாலே பரிசுத்தமானவர் அங்கே காமமே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் மனிதர்கள் எழுதிய கதையில் வந்து தப்பு தப்பாக எழுதிட்டாங்க அங்கே காமமும் கிடையாது சண்டையும் கிடையாது மற்றபடி மகாபாரத ராமாயணம் அது எதுவுமே அங்கே நடக்கிறது கிடையாது இப்போ இந்த கடைசியின் ஒரு வருடம் இறைவனுடைய ஞானத்தை வச்சு நமக்குள்ளே இருக்கிற அசுர குணங்களை நீக்கிறது தான் அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை காமம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களா இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பரிசுத்தமானவர் நான் தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பதிய வைக்க வைக்க அந்த மாதிரி கனவு வராது ஏன்னா பல தடவை ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்தாலே எனக்கு காமம் வருதுன்ற அந்த எண்ணத்தை பல தடவை நீங்கள் பதிய வச்சுருக்கிறீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஆனால் தான் அது திரும்ப திரும்ப வருது இப்போ அவர் பரிசுத்தமானவர்ன்ற எண்ணத்தை பதிய வைக்க வைக்க தானாகவே ஆழ் மனசுலேருந்து அது போனவொடனே கனவும் வராது ஸோ இது எப்படின்னா நமக்கு ஒரு சிலரை வந்து சுத்தமாகவும் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் நமக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுறோம் அவ்வளோ தான் ஒரே செகண்டில் அவர் மேலே இருந்த அந்த நெகட்டிவ் எண்ணம் போய் அப்படியே பாசிட்டிவ் எண்ணம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட மாறிடுவீங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அது வந்து மற்றவங்க பண்ணுறதுனால இது நாமளே முயற்சி பண்ணி அந்த எண்ணத்தை வர வச்சு அழிச்சிடலாம் ஈஸியாக ஸோ அதுக்கு முரளி கேட்கணும் அதுதான் முக்கியம் மற்றபடி இந்த மாதிரி நீங்கள் காமம் இதெல்லாம் நரகத்தில் தான் வந்துச்சு இல்லையா அதுவும் ஒரு நல்லது தான் ஏன்னா காமத்தில் வந்ததுனால தான் சக்தி இழந்தோம் சக்தி இழக்கும்போது தான் பாசம் பற்று இதெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்ததுனால தான் இப்போ சிவபெருமான் வந்தப்போ சிவபெருமான் மீது நாம் அதே அன்பு காதல் எல்லாத்தையும் வைக்கிறோம் ஆனால் இங்கே உடல் சார்ந்த காதல் கிடையாது ஆத்மா சார்ந்த காதல் இல்லையா உடல் மேலே காதல் வைக்கும்போது தான் அது காமமாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே ஆத்மா மேலே காதல் வைக்கிறோம் ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா கோயில் மேலே ஆபாச சிலையை விடுங்க கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலைக்கு ட்ரெஸ் மாற்றுவாங்கள் தானே மாற்றுவாங்க ஆம்பள தானே மாற்றுகிறாங்க அவங்களே காம வையப்பட்டிருந்தாலும் அதுவுமே அடுத்த ஜென்மத்தில் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவன் காம வையப்பட்டிருப்பான் பட் இருந்தாலும் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்குதுன்னும் போது அவனுக்குள்ளே அது கொஞ்சம் ஒரு குற்றமனப்பான்மையும் இருக்கும் அது அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி கனவாகவும் வரும் ஸோ பலவிதமான காரணங்கள் இருக்குது ஸோ அனைத்தையும் இருந்தும் வெளிப்படுறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே தீர்வு சிவபெருமானின் நினைவும் அவருடைய ஞானத்தையும் திரும்ப திரும்ப அசைப்போட்டு அவங்க எவ்வளோ பரிசுத்தமானவங்கன்ற எண்ணத்தை நம்ம போடணும் மற்றபடி கோயிலில் அந்த மாதிரி சிலை இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி கோயிலில் வச்சு வணங்கக்கூடியவர்களாக சொர்க்கத்தில் இருந்தோம் ஆனால் அவங்களே காமத்தில் விழுந்து மோசமாக ஆகணுன்றது தான் கோயிலில் அந்த கோபுரம் இறங்க இறங்க பார்த்திங்கன்னா சிலைகள் ஆபாசமாக மாறிட்டு வரும் அது நம்மளுடைய ஆத்மாவுடைய காலச்சக்கரம்னு சொல்லலாம் அல்லது படிக்கட்டு உயர்ந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் காமத்தை தூண்டக்கூடிய அனைத்தையும் கட் பண்ணுங்கள் காமம் மட்டும் இல்லை காதலை தூண்டக்கூடியதும் லவ் சாங் கேட்குறது மொத்தத்தில் டிவி சினிமா இது ஃபுல்லையும் நெட்டு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெறும் பக்தி சார்ந்த விஷயத்தை மட்டுமே மனதுக்குள்ளே போட அது போயிடும் அது இல்லாமல் நீங்கள் காமம் சார்ந்தது அல்லது மற்றவர்களை பார்த்து அழகாக இருக்கிறாங்களே இது எல்லாமே தூண்டி விட்டுரும் எப்போ தூண்டோன்னே தெரியாது ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணணும் ஓம் சாந்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுனே தெரியாது வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க கூச்சப்பட்டுக்கிட்டு ஸோ அவசியம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்